பிரித்தானியாவுக்கு அடைக்கலம் தேடி வந்தவர்களை நாடு கடத்த அனுமதி. பிரித்தானியாவுக்கு அடைக்கலம் தேடி வரும் அகதிகளை உகாண்டாவுக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கான அரசாங்கத்தின் திட்டம் சட்டப்பூர்வமானதுதான் என்று பிரித்தானிய நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதுகுறித்து உயர்நீதிமன்ற நீதிபதி கிளைவ் லெவிஸ் அளித்துள்ள தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, பிரித்தானியாவுக்கு வரும் அகதிகளில் சிலரை உகாண்டாவுக்கு அனுப்புவதற்கான அரசின் திட்டத்தில் எந்த சட்டமீறலும் இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த திட்டம் அகதிகளின் அடிப்படை உரிமைகள் தொடர்பான சர்வதேச ஒப்பந்தத்திற்கு உட்பட்டதே ஆகும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது. எனினும் உகாண்டாவுக்கு அனுப்பப்படும் அகதிகளை தேர்ந்தெடுக்கும் போது ஒவ்வொரு தனிப்பட்ட அகதியின் சூழலையும் உள்துறை அமைச்சர் ஸ்வெல்லா பிரேவர்மன் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போர் மற்றும் வறுமையால் பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து பிரித்தானியாவுக்கு அடைக்கலம் தேடி வரும் அகதிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அவர்களில் சிலரை உகாண்டாவுக்கு அனுப்பி வைக்க முன்னாள் பிரதமர் பாரிஸ் ஜோன்சன் ஆட்சி காலத்தில் முடிவு செய்யப்பட்டது. இதற்கு அப்போது நிதியமைச்சராக இருந்த தற்போதைய பிரதமர் ரிஷி சுனக் ஆதரவு தெரிவித்தார். இந்த நிலையில் புதிய திட்டத்தின் கீழ் முதன்முறையாக 8 அகதிகளை விமானம் மூலம் ருவாண்டாவுக்கு அனுப்பி வைக்க முடிவு செய்யப்பட்டது. இந்த முடிவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில்தான் தற்போது நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது.